நான் கர்நாடிக் கோர்ட்டில் நான் அவசரம் வாசிட்டு இருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நாங்கள் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து வாசிக்கிறதுல ரொம்பவும் பெரும் மகிழ்ச்சி. என்னென்னா யூஸ்வலாக வந்து நாதஸ்வரம் தவில்ன்ட்டு மல்லாரிக்கு யூஸ் பண்ணுவாங்க பரதநாட்டியத்துக்கு பெரும்பாலும். அப்புறம் அப்படி இல்லைன்னா மகுடி அந்த மாதிரி சில பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து நாங்கள் குவார்டட்டாகவும் சேர்ந்து வயலின் நாதஸ்வரம் மிருதங்கம் தவில் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இதில் வந்து ஒரு ஃபுல் கான்செர்ட் மாதிரியே சேர்ந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நல்லபடியாக வந்துட்டு இருக்குது. இது இன்னும் நல்லா ரீச் ஆகணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். இது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நார்தகன சபாவில் நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பண்ணோம். இந்த ரிகல்சர் அப்புறவே எங்களுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு இது நல்லபடியாக வரும்ன்ட்டு. என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்ம் தான் இதில் தெரிஞ்சுது. ஸோ ரிகல்சர்லேயே பார்த்தாலே தெரியுது அவங்கவுங்களோட தனிப்பட்ட அந்த இது அந்த ஆர்டிஸ்டோட ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சிருது. ஸோ எல்லாருக்குமே ஒரு இது வந்து தனி பிளாட்ஃபார்ம் தான் சொல்கிறது. ஸோ இது எல்லாருமே சேர்ந்து வரும்போதும் ஒரு ஒற்றுமை. ஸோ தனித்தனியாகவும் பாடும் போதோ வாசிக்கும் போதோ அது அவங்க ஷூஷாக்கா ரொம்ப நல்லா பாடிப்பாங்க. நான் எங்களது வந்து சுதிரன்ற. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அதையும் பாடியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அதில் வந்து அதுவும் ரெண்டுலேயே பாடும் போதும் நல்லாவும் கேட்கணும். ஸோ அது இன்னும் ரொம்ப நல்லாவே கேட்டிருக்கு அதில். அந்த மாதிரினா வந்து பாடுறது வந்து சேலஞ்ச் தான். ஸோ கருணாக்கா அவங்க டான்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். என்னென்னா ஒரு ஒரு ரிகல்சர்லேயும் நம்ம அது ரிகல்சராகவே தெரியல. ஸோ எங்களுக்கு எல்லாமே அது வந்து ஒரு ஷோவாக தான் தெரிஞ்சுது. அப்பப்போயே சொன்னேன், அப்பயே சொல்கிறது தான், நீங்கள் ரொம்ப அந்த ரிகல்சராகவே நீங்கள் காமிக்க மாட்டீங்க, நீங்கள் எப்பவுமே ஷோவில் பண்ணுற மாதிரியே ஃபுல் எனர்ஜியோடு அது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப இது ஒரு புது வெரைட்டிஸ் தான். ஸோ இது வரைக்கும் நான் இது மாதிரியும் வாசியதில்லை இந்த மாதிரி ஷோஸில். ஸோ இது வந்து எனக்கும் ஒரு அனுபவம். அதுவும் எங்கள் கர்நாடிக் குவார்ட்டட்டோட சேர்ந்து நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுற இடம் பேர் வந்து ரீசவுண்ட் இந்தியா. சாய் ஸ்ரவன் அண்ணா அவங்க ஸ்டுடியோவில் தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ நல்லா எங்களுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு அவர் எப்படி சொல்கிறது ஃபுல் ஃப்ரோஸ் அவர் போட்டு எங்களுக்காக ஒரு எல்லாமே அவர் ஒரு ஃபாஸ்ட் தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் இருந்து ஃபுல் டைம் இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருந்தது.